எல்லோருக்கும் இனிய வணக்கம். இதில் ஒரு அருமையான பாசுரம், திருமங்கை ஆழ்வார் வடதேசம் அங்கே இருக்கக்கூடிய பத்ரிகாசிரமம், நைமிசாரண்யம், அகோபிலம், சிங்கவேல் குன்றம், அப்புறம் திருமலை இதெல்லாம் பார்த்துட்டு வர்றார். தொண்டை நாட்டில் நுழையும் பொழுது அவர் திருவல்லிக்கேணி அந்த திருத்தலத்துக்கு வருகிறார். அந்த திருவல்லிக்கேணி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது மயிலாப்பூரில் ஒரு பகுதி. அந்த காலத்தில் நன்மயிலை திருவல்லிக்கேணி நின்றானை அப்படின்ட்டு தான் அந்த பாசுரத்தில் சொல்கிறார். ரொம்ப முக்கியமான குறிப்பு. இப்போ திருவல்லிக்கேணி தனியாகவும் உங்களுக்கு மயிலை தனியாகவும் இருக்குது. அங்கே பார்த்தசாரதி பெருமாள் இந்த இடத்துல தான் ராமானுஜருடைய அவதாரத்தினுடைய வித்து விழுந்தது. இந்த இடத்துல தான் கேசவ சுவாமியாஜி ஒரு யாகம் பண்ணி, புத்திரகாமேஷ யாகம் பண்ணி ராமானுஜர் அவதாரத்திற்கு காரணமாக அமைந்த பார்த்தசாரதி பெருமாள் அங்கே வந்து அற்புதமாக மங்களாசாசனம் பண்ணுறார். அதில் ஒரு பாட்டு, முதல் பாட்டு, அந்த பாட்டில் இருக்கிற நுட்பம், அந்த பாட்டை நம்ம ரொம்ப எளிமையாக படிக்கலாம், அது கதை மாதிரி படிக்கலாம், குழந்தைகளுக்கு சொல்லித்தரலாம். இதில் நம்ம ஒரு பெரிய விசேஷங்களெல்லாம் ஒன்றும் சொல்லப்போகிறது கிடையாது. இருந்தாலும் பல நுட்பமான விசேஷம் நம்ம அதில் அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த பாட்டில் அவர் கிருஷ்ணனுடைய அவதாரம், பாகவத கதையில் எப்படியாவது கண்ணனை ஒழித்து விட வேண்டும் அப்படின்ட்டு கம்சன் நினச்சி ஒரு யாகம் ஒன்று ஏற்பாடு பண்ணுறான். வில் யாகம்னுட்டு பேர், தனுர் யாகம். அதை தூய தமிழில் விற்பெரு விழா அப்படின்ட்டு திருமங்கை ஆழ்வார் அது பாடுகின்றார். அதுக்காக அனுப்பி கண்ணனை வரவழைத்து அதில் அவன் வரும்பொழுதே அந்த யானையை விட்டு மோதச் செய்து கொன்றுவிடலாம், அதிலே தப்பித்தால் மல்லர்களை வைத்து அழித்து விடலாம், அதிலும் தப்பித்தால் தானே அவனை அழித்து விடலாம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவன், கண்ணன் இதில் தப்பிச்சுட்டா இதில் தப்பிச்சுட்டா, ஒரு நுட்பமானது பாருங்கள். அந்த காலத்திலேயே தப்பு பண்ணுறவனே ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஆல்டர்னேட்டை யோசனை பண்ணி அதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறான். இது அப்படியே நீங்கள் பாசிட்டிவ்க்கு வைங்க, எவ்வளோ அற்புதமான விஷயம். அது இல்லாட்டி இப்போ கண்ணனை அழிப்பதற்காக யானையை விட்டு மிதிக்க வைப்போம், தப்பிச்சிட்டான்னா அந்த மல்லர்கள் இருக்கிறாங்க, தப்பிச்சிட்டான்னா நானே அவனை அழிச்சிடுறேன், எப்படி இருக்குது பாருங்கள். இது நெகட்டிவ். இது பாசிட்டிவ் எப்படின்னா, ஒன்று முடியாவிட்டால் அடுத்தது என்ன செய்யலாம், அப்படி ஒரு நுட்பம். இந்த பாட்டை வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம சொல்லித்தரலாம். அப்போ இதில் முதல் வரி, விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும், மல்லனா மல்லர்கள், சாணூரக முஷ்டிகாள், வேழமும், வேழமன யானை, பாகனும், அந்த பாகனுடைய சொல்லத்தான் கேட்கும், இது என்ன மிச்சிடும், ரெண்டு பேரும் வீழ, வீழன்னா கீழே விழுந்து இறந்து விட்டார்கள்ன்னுட்டு அர்த்தம், தொலைத்து விட்டான் அப்படின்னுட்டு அர்த்தம். செற்றவன் தன்னை கடைசியில் இதை அனுப்புன அந்த கஞ்சனையை தூக்கி அடித்தானா, புறம் ஏறி செய்த சிவனுரு துயர்களை, முப்புறங்களை எல்லாம் எரித்த ஒரு புராண செய்தி. திருப்புர சம்ஹாரம் பண்ணார் இல்லையா சிவபெருமான், அவருடைய துன்பத்தையும் இந்த பெருமான் தீர்த்தார் இல்லையா, கஞ்சனை சாய்த்தார், சிவபெருமான் போன்ற தேவர்களின் துன்பங்களை தீர்த்தார். ரெண்டு பேரும் ஆயிடுச்சா. இப்போ முதல் ரெண்டு பேரும் பாருங்கள், விற்பெருவிழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர் களை தேவை, அவனுடைய துயரங்களை எல்லாம் களைந்த தேவை என தேவாதி தேவனாக விளங்குகின்றவன். அச்சா, அந்த மகாபாரதத்தில் இன்னும் ஒரு காட்சி ரொம்ப அற்புதமான விஷயம், பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்றானை, பார்த்தன் தன் தேர்முன் நின்றானை, பார்த்தனுடைய தேருக்கு முன்னாலே அமரலையாம் நின்றுட்டு இருந்தானாம். பற்றலர் வீய, என்ன பற்றலர்னா ஆஸ்டித விரோதிகள், பற்று இல்லாதவர்கள், பற்றலர் வீய, வீயன்னா தொலைந்து போ, நூற்றுவர் துணைவியர் நூல் அறுபடும்படியாக செய்தவன்ட்டு இன்னொரு இடத்துல பாசுறோம் இல்லையா. பற்றலர் வீய, பகவானிடத்திலே பற்றோடு இருந்தால் அவர்கள் வீழமாட்டார்கள். யார் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், வரபலம் வாங்கியவன் ராவணன், ஹிரணியன்,
ஹிரண்யாட்சன் இவர்களெல்லாம் எத்தனை கொழுத்தவர்கள் தெரியுமா? ஆனாலும் கூட பகவானிடத்திலே அவர்கள் பற்று இல்லாதவர்களாக இருந்தாலும், பகவானிடத்திலே பற்று வைத்தவர்களிடம் பற்று இல்லாமல் இருந்தவர்களாலும், ஆஸ்ரித விரோதி, பகவத் விரோதி, பாகவத விரோதி, இது ரெண்டும் இருந்தது. இது ரெண்டுமே இருந்தது இல்லையா? என்ன பகவத் விரோதி, பகவத் விரோதி இருக்கிற வரைக்கும் அவ்வளவு முடிவு வரல, ஆனால் பாகவத விரோதி, பிரகலாதனுக்கு ஒரு இழிவு வருது அப்படின்னு சொன்னவொடனே பகவான் புறப்பட்டு வந்துட்டார் இல்லையா? அதே மாதிரி அவன் பாட்டு அவன் இருந்தாருன்னா இவர் ஒன்றும் பண்ணியிருக்க போகிறது கிடையாது. மாமகா பாண்டவா என்று சொல்லக்கூடிய, தன்னை நம்பி இருக்கக்கூடிய திரௌபதி கஷ்டம் வந்தால் துவாரகா நிலையா அச்சுதா அப்படின்னு அவனை தானே கூப்பிட்றான். எத்தனை துன்பங்கள் காட்டிலே வந்தபோது அவர்கள் நினைத்தது யாரை? கண்ணனை. அப்போ தன்னையே மகாவிசுவாசத்துடன் நம்பியிருக்கக்கூடியவர்களை காப்பாற்ற வேண்டும், தன்னிடம் பற்று உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும், பற்றில்லாதவர்களை வீழ்த்த வேண்டும். இதுதான் பகவத் தத்துவம். அப்போ பற்றலர்விய சண்டை பண்ணானா இல்லையே, கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்றானை. அது என்ன நின்றானை? சண்டை அவன் போடும்பொழுது இவன் நின்றுட்டு இருந்தானான். ஏன் நின்றுட்டு இருந்தான்? எதிரினுடைய அம்பு எது வந்தாலும் காப்பாற்ற வேண்டும். சில பேர் என்ன பண்ணுவான்னா, இப்போ ஒன்றும் வேண்டாம், குழந்தைய அப்பா அடிக்கிறார், உடனே அம்மா என்ன பண்ணுவா, அந்த குழந்தைய அப்படியே கட்டி அணைப்பான். அவரோ பையனை அடிக்கணும்னுட்டு கையை ஓங்குவார், ஆனால் அடி யார் மேலே விழும்? கட்டி அணைத்து கொண்டிருக்கிற அம்மா மேலே விழும். இந்த குழந்தைக்காக அம்மா அந்த அடியையும் பொறுத்து கொள்வார். அந்த மாதிரி பகவான் அர்ஜுனன் மீது பாணங்கள் படக்கூடாது என்பதற்காக தன் மீது பாணங்களை எல்லாம் வாங்கி கொண்டானா. அதனால தான் பார்த்தசாரதி பெருமாளுக்கு பார்த்திங்கன்னா அந்த முகமெல்லாம் வடுவாக இருக்கும். பற்றலர்விய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்றானை. அடுத்த விஷயம் ரொம்ப அற்புதமான விஷயம், ராமாயணத்திலேருந்து எடுக்கிறார். சிற்றவை பணியால் முடிதுறந்தானை, சிற்றவை பணியால் முடிதுறந்தானை. காட்டுக்கு போன்னு சொன்னது யார்? நம்ம எல்லாம் நினைப்போம் தசரதனுடைய வாக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனால் ராமருக்கும் தெரியும், தசரதனுக்கும் தெரியும், தசரதன் நேராக ராமனை நீ காட்டுக்கு போன்னுட்டு சொன்னாரா? கிடையாது. ராமனை கூப்பிட்றா, கைகையை தான் சொன்னா, இதை பாரு உங்கள் அப்பா அவனை காட்டுக்கு போக சொல்லியிருக்கிறாரு, அதனால் நீ காட்டுக்கு போகணும். அப்போது அப்பா சொல்லியிருக்க மாட்டார், இந்த கைகையை தான் சொல்கிறார் அப்படிங்கிறத ராமர் புரிஞ்சுக்கிட்டார். இந்த விஷயம் யார் முதல் முதல்ல கொடுத்தது அப்படின்னு சொன்னால் திருமங்கை ஆழ்வார் தான் கொடுக்குறார். அதனால தான் பின்னாடி கம்பன் இந்த காட்சியை தன்னுடைய ராமாயணத்திலே வர்ணிக்கின்ற பொழுது ரொம்ப அழகாக சொல்கிறார், இதை பாருமா அப்பா என்ன சொல்கிறது, நீ எனக்கு அப்பா மாதிரி தானே, என்னை வளர்த்தவ தானே, நீ சொன்னாலும் நான் போவேன். சிற்றவை பணி, அந்த பணிங்கிற வார்த்தை, பணிங்கிறது இட் இஸ் ஏ ஆர்டர். சிற்றவை பணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே, திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு சொல்கிறார் இல்லையா? இப்போது மன்னவன் பணி அன்று ஆகில் நும்பணி மறுப்பேனோ. இப்போ என்ன சொல்கிறாரு, இப்போ நீயே சொன்னாலும் நான் போகாமல் இருந்துருவானா? இல்லை இல்லை, தசரதன் தான் சொல்லி ஆகணும், சக்கரவர்த்தி சொல்லி ஆகணும்னு நினைப்பேனா? என்ன கிடையாது, நீ சொன்னாலும் எனக்கு ராஜா சொன்ன மாதிரி தான், என்னுடைய அப்பா சொன்ன மாதிரி தான், காரணம் என்னை அப்பா அம்மாவா உன்னையே நான் நினைக்கிறேன்ட்டு ராமர் இந்த நுட்பத்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறார். அந்த நுட்பத்தை கொடுத்தவர் இந்த பாசுரத்தில் திருமங்கை ஆழ்வார். சிற்றவை பணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே. இந்த பாசுரம் திருவல்லிக்கேணியிலும் முதல் பாசுரம். முதல்ல என்ன பண்ணுறார், கஞ்சனை தொலைத்தான், கஞ்சன் அனுப்பிய மல்லர்களையும் யானையையும் அழித்தான். இரண்டாவது பாசுரத்தில் என்ன சொல்கிறாரு, சிவனுடைய தேவாதி தேவாதி தேவர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அவர்களுடைய சிக்கல்களை எல்லாம் நீத்து துயர்களை களைந்தான். மூன்றாவது பாசுரத்திலே தன்னையே நம்பி வந்த, தன்னையே கதி என்று நினைத்த அந்த பாண்டவர்களுடைய துயரை தீர்த்து பார்த்த சாரதியாக நின்றான். ராமருக்கும் என்ன பண்ணார், கைகேயனுடைய அந்த ஏவலை ஏற்றுக்கொண்டான், தன்னுடைய அன்னையின் ஏவலை ஏற்றுக்கொண்டான். அவனுடைய முடி இறக்க வேண்டும் என்று சொன்னால் தான் மகுடத்தை எடுத்து கீழே வச்சாதான் முடியுங்கிறதால சிற்றவை பணியால் முடிதுறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. அப்படிப்பட்ட பார்த்தசாரதியை திருவல்லிக்கேணியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய அர்த்த பாவத்தோடு அந்த பார்த்தசாரதியை நாம் வணங்கினால் அவன் எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கு அருளுவான்.